இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முஸ்ரியில் தாங்க இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணபுரலாம் வாங்கினது. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சவர் தான். இவர் பார்த்தீங்கன்னா முஸ்ரியில் வந்து ஒரு நல்ல சொக்காளி. பந்தயம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஒரு 10 பந்தயம் பக்கமாக அடிச்சிருக்காரு. இது இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பந்தய புறா. எதுவுமே பார்த்தீங்கன்னா இவர் ப்ரீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கல. இவர் பார்த்தீங்கன்னா தனியாக ப்ரீட் பண்ணி பந்தயத்துக்கு ஓட்டுற போகிற மட்டும் இங்கே வச்சுக்குவார். இங்கேயே அப்படியே ப்ரீட் ஆகிறது அப்படியே வச்சுக்கிட்டாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்கு வந்து வேறு ஒருத்தவங்க வளர்ப்பாங்க. இவர் ஓட்டுறது வந்து இவர் எடுத்து வந்து இவர் வச்சு பட்டா வச்சு ஓட்டி பார்த்து அது நல்லா பறக்குதா என்னன்னு பார்த்துட்டு அதை ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவார். அப்படி பறக்கலைன்னா அதை தள்ளி விட்டுருவார். ஓகேங்களா? அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவர் வச்சுருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஹோமரும் வச்சுருக்காரு. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் ஆசைக்காக வளர்க்குறது. இது பார்த்தீங்கன்னா சும்மா வளர்த்துட்டு இருக்காரு ஹோமர். சும்மா ஒரு 5 புறா 6 புறா இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஹோமரு. இது எல்லாமே கர்ணை தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான பேர்டு. ரொம்ப நேரம் பறக்கிறது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலான பறவைங்க. ஐசைன்லேருந்து எல்லாமே தரமாக இருந்தது. பூரா பார்க்குறதுக்கு அடிரம் பார்த்தீங்கன்னா தரமாக அடிக்குது. ரெக்கவர்டில் இருக்கிற பூராவே பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிக்குது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்து தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தனால வீட்டுக்கு வந்து தான் பார்த்தீங்கன்னா தனியாக வாய்ஸ் போடுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற வேற லெவலில் வச்சுருந்தாரு. ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா சிக்கில் இருந்தது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க சிக்கில் இல்லை, அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா ஹோமரு மேல், தரமான மேல். ஆக்சுவலாக ஒரு பார்த்தீங்கன்னா சாதா புறா இவர்கிட்ட எதுவுமே இல்லைங்க. ஃபுல்லாக கர்ணை ஹோமர் இது ரெண்டு தான். ஆக்சுவலாக நான் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஓட்டி காமிச்சாரு. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, சி யூ அடுத்த வீட்டில் சந்திப்போம்.